ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பக்கெட் லிஸ்டோட ரகசியங்கள். பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பல இடங்கள்ல பல சூழ்நிலைகள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில நமக்குன்னு பல ஆசைகள் இருக்கும். நான் பணக்காரனாகணும், சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி ஒரே பாட்டுல பெரியால் ஆகணும், இப்படி பல ஆசைகள் இருக்கும். சோ பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கிறது சாகிறதுக்குள்ள நமக்கு நடக்கணும்னு நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்க ஆசைகள், அதாவது வாழ்நாள் ஆசைகள். அந்த ஆசைகள் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இந்த வாழ்நாள் ஆசைகள் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கெட் லிஸ்ட் மூலமா நம்மளால இலக்குகளை சிறப்பா நிர்ணயிக்க முடியும், மோட்டிவேட்டடா இருக்க முடியும், எல்லாத்தையும் தாண்டி முழுமையான திருப்தியான வாழ்க்கைய வாழ முடியும். இப்பவே ஒரு பேப்பர் பென் எடுத்து உங்களோட வாழ்நாள் ஆசைகளை எழுதுங்க. எழுதுறப்பதான் உங்களுக்குள்ள இருக்க ஆழமான ஆசைகள், கனவுகள் இதெல்லாமே தெரிய வரும். உங்க கனவுகளை அடையிறதுக்கான ரோட்மேப்பும் கிடைக்கும். வாழ்நாள் ஆசைகளை எழுதி அதை ஒரு நிமிஷம் படிச்சு பாக்குறப்போ உங்க வாழ்க்கைக்குன்னு எது முக்கியம் அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரிய வரும். அது என்ன ஆசையா வேணாலும் இருக்கலாம். நான் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கணும்ப்பா அப்படின்னு கூட உங்க வாழ்நாள் ஆசையா இருக்கலாம். இதெல்லாம் வெளியில சொன்னா சிரிச்சிருவாங்கப்பா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது உங்களோட வாழ்க்கை, அதை நீங்க உங்க ஆசைப்படி வாழறீங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. நாளைக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன ஆபத்து வரும், எதுவுமே தெரியாத சூழ்நிலையில இருக்கப்போ எதுக்காக மத்தவங்களுக்காக மட்டுமே நம்ம வாழணும், நமக்கான ஆசைகளையும் நிறைவேற்றிட்டு நம்ம வாழலாமே. நிறைய பேருக்கு அட்வென்ச்சரஸான ஆசைகளும் இருக்கும். மலையில ட்ரெக்கிங் போகணும், ஸ்கை டைவ் பண்ணணும், கடலோட ஆழத்துக்கு போகணும், நைட்டு சுடுகாட்டுல தனியா நடக்கணும், இப்படி என்னென்ன ஆசைகள் இருந்தாலும் அது பக்கெட் லிஸ்டுக்குள்ளதான் வரும். இந்த வாழ்நாள் ஆசைகளை தெரிஞ்சுக்கிறது மூலமா வாழ்க்கையோட எல்லா மொமெண்ட்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்ம நினைச்ச மாதிரி திருப்திகரமான வாழ்க்கையும் வாழ முடியும். உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்து புது விஷயங்களை, வித்தியாசமான விஷயங்களை ட்ரை பண்றதுக்கு, இந்த உலகத்துல இருக்க எல்லா அதிசயங்களையும் பாராட்டுறதுக்கு இந்த வாழ்நாள் ஆசைகளோட லிஸ்ட் உதவியா இருக்கும். இந்த வாழ்நாள் ஆசைகளோட முழு ரகசியமே மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழலாம், அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழலாம். தெளிவான நோக்கத்தோட தெளிவான பாதை கிடைக்கும். கூடவே உங்க இலக்குகளை, கனவுகளை ஈஸியா அடைய முடியும். ஒரு ஊர்ல ஒரு காலத்துல செல்வ செழிப்பான ராஜ்யத்தை ஒரு சிறந்த அரசர் ஆண்டுட்டு இருந்தாராம். பணம், செல்வம், பதவி எல்லாமே அந்த அரசருக்கு இருந்துச்சு. ஆனாலும் அவருக்கு தன்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு அதிருப்தியோ எம்டினஸோ இருந்துட்டேதான் இருந்திருக்கு. தன்னோட இலக்குகள், ஆசைகள் எல்லாத்தையுமே அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு. ஆனாலும் தான் அடையாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கேன்னு அவருக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த அரசருக்கு பக்கெட் லிஸ்ட பத்தி தெரிய வருது. அப்போதான் தான் வாழ்நாள்ல ஆசைப்பட்டு அதை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைக்காத வருத்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அவருக்கு ஞாபகம் வருது. சோ தனக்குன்னு அவரு ஒரு பக்கெட் லிஸ்ட உருவாக்கிக்கிறாரு. ஒவ்வொன்னையும் எழுதவும் செய்யறாரு. இத்தனை வருஷம் அடையாத ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சந்தோஷம் அந்த பக்கெட் லிஸ்ட் எழுதுறப்ப அவருக்கு புரிய வருது. கடல் கடந்து மலை கடந்து பயணிக்கணும், புது புது மொழிகளை கத்துக்கணும், வித்தியாசமான நாகரீகங்களை அனுபவிக்கணும், இதெல்லாமே அவருக்கான ஆசையா இருந்தது. மலை ஏறணும், பல இசைக்கருவிகளை வாசிக்கணும், பல கலைகளை கத்துக்கணும் அப்படின்னு ஆசைகள் இருந்தது. உடனே தன்னோட வாழ்நாள் ஆசைகளை அவரு அடையறதுக்காக புறப்பட்டாரு. அப்போதான் ரொம்ப மன திருப்தியை உணர்றாரு, இதுவரை இல்லாத மகிழ்ச்சியும் உணர்றாரு. புது இலக்குகள், புது ஆசைகள், தன்னை சுத்தி இருக்க உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றது இப்படி எல்லாத்துலயும் ஈடுபடுறாரு. ரொம்ப பணிவா மாறுறாரு. பல மக்களை சந்திச்சு அவங்கள பத்தி கத்துக்கிறாரு. அவங்க மொழியை கத்துக்கிறாரு, அவங்க வாழ்க்கை முறைய கத்துக்கிறாரு. இது மூலமா நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கவும் செய்யறாரு. அந்த அரசரோட பக்கெட் லிஸ்டுக்கான ரகசியம் வெறும் அனுபவங்களா மட்டுமல்ல, அவரு அந்த லிஸ்ட உருவாக்குனப்போ இருந்த ப்ராசஸ்ல தான் அதுக்கான ரகசியமே இருந்துச்சு. தன்னோட ஆழமான ஆசைகள், தனக்குன்னு அவர் செட் பண்ணிக்கிட்ட இலக்குகள், தனக்குன்னு உருவாக்கிக்கிட்ட பாதை, வாழ்க்கைக்கான நோக்கம் இதெல்லாத்தையும் அவரு கண்டுபிடிச்சப்பதான் அந்த வாழ்நாள் ஆசைக்கான ரகசியமே கிடைச்சது. அரசரோட இந்த பக்கெட் லிஸ்ட் பல பேரை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அவங்களும் அரசரை பார்த்து தனக்குன்னு ஒரு பக்கெட் லிஸ்டுகளை உருவாக்கிக்கிட்டு அதை அடையறதுக்காக செயல்பட ஆரம்பிச்சாங்க. அரசர் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருந்தாரு. முடிவுல அரசர் புரிஞ்சுகிட்ட விஷயம் என்னன்னா, பக்கெட் லிஸ்டோட ரகசியம் இலக்குகளை செட் பண்றதும், தன்னோட பேஷனை ஃபாலோ பண்றதும், வாழ்க்கைய முழுமையா வாழ்றதும் தான். சோ வாழ்க்கையில பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கறது எந்த அளவுக்கு முக்கியம்னு இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்க முடியும். இந்த பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை 2007 ரிலீஸ் ஆன பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கிற படம் மூலமா தான் ஃபேமஸ் ஆச்சு. பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கிற விஷயம் இப்ப மாடர்னா இருக்க மாதிரி தோணும். ஆனா இந்த பக்கெட் லிஸ்ட உருவாக்குறதுக்கான ஐடியா முன் காலங்கள்லயே ஆரம்பிச்சிருச்சு. பழங்கால பாபிலோனியர்கள் தான் தான் சாகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அடையணும் அப்படின்னு வாழ்நாள் ஆசைகளை லிஸ்ட் போட்டு வச்சிருந்தாங்க. இதுக்கு எழுத்துப்பூர்வமா எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா வரலாற்று அறிஞர்கள் கண்டுபிடிப்பு படி பாபிலோனியர்கள் சாகிறதுக்கு முன்னாடி நிறைய வாழ்நாள் ஆசைகளை எழுதி வச்சதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட ஷத்தாத்து அப்படின்னு சொல்றாங்க. களிமண் மாத்திரைகளை தான் தன்னோட பக்கெட் லிஸ்ட எழுதுற டூலா யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல அவங்களோட நிறைய இலக்குகளும் எழுதப்பட்டிருந்ததா சொல்லப்படுது. பல மைல்கள் கடந்து போகணும், நீண்ட ஆயுள் வாழணும்,
செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழணும், இப்படி பல ஆசைகளை அவங்க பக்கெட் லிஸ்டா போட்டிருக்காங்க. பாபிலோனியர்களோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்து சில விஷயங்கள் பிராக்டிக்கலா இருந்திருக்கு. அதாவது சொந்த வீடு வாங்கணும், பெரிய குடும்பம் வேணும், கூட்டு குடும்பமா வாழணும், இப்படி நிறைய விஷயங்கள் பிராக்டிக்கலா இருந்திருக்கு. சிலருக்கு வெளிநாடுகளுக்கு பயணிக்கணும், சிறந்த வியாபாரி ஆகணும்னு ஆசைகள் இருந்திருக்கு. இந்த பக்கெட் லிஸ்ட்களை உருவாக்குறது மூலமா தன்னோட இலக்குகள் மேல அவங்க கவனத்தோட இருக்க முடியும், எதெல்லாம் முக்கியமான விஷயங்கள்னு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாபிலோனியர்கள் இந்த பக்கெட் லிஸ்ட முழுமையா நம்புனாங்க. இந்த பக்கெட் லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் அடையிறப்போ தனக்கு சந்தோஷமும் வாழ்க்கையில முழுமையும் கிடைக்கும்னு நினைச்சாங்க. பக்கெட் லிஸ்ட் இப்ப இருக்க மாடர்னான கான்செப்ட்னு நினைக்கிறதுனால பழங்கால அரசர்கள் இதை பயன்படுத்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனா வரலாற்று அறிக்கைகள் படி பல அரசர்களுக்கு ஆம்பிஷன்ஸ் இருந்திருக்கு, அவங்க இலக்குகளை அடையிறதுக்கும் பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. உதாரணத்துக்கு அலெக்சாண்டர் த கிரேட்னு அழைக்கப்படுறவருக்கு இந்த உலகத்தையே ஆளணும்னு முழு ஆசை இருந்தது. இந்த உலகத்தையே கைப்பற்றணும் அப்படிங்கிற இலக்கும் அவர் வச்சிருந்தாரு. தன்னோட வாழ்நாள் முழுக்க அந்த இலக்கை அடையணும்னு தான் அவர் நேரத்தை செலவு பண்ணிருக்காரு. பல ராஜ்யங்களை அவர் கைப்பற்றிருக்காரு. அவர் கைப்பற்றிய இடங்கள் கிரீஸ், ஈஜிப்ட், பெர்ஷியா, இந்தியா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி கிங் ஹென்றி 8 அழைக்கப்படுற இங்கிலாண்டோட பிரபலமான அரசருக்கும் பல இலக்குகள் இருந்திருக்கு. யூரோப்லயே இங்கிலாந்து தான் சிறப்பாக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதே மாதிரி தனக்குன்னு ஒரு ஆண் வாரிசு வேணும்னு ஆசைப்பட்டாரு. இதனாலே 6 திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. சோ இதெல்லாமே பக்கெட் லிஸ்ட்னு குறிப்பிட்டு சொல்லனாலும் அவங்களுக்குன்னு அவங்க வச்சுக்கிட்ட இலக்குன்னு சொல்லலாம். 2019 நடத்தப்பட்ட சர்வே படி மக்கள் எல்லாருக்கும் அதிகம் காமனா இருந்த பக்கெட் லிஸ்ட் என்னன்னா, புது இடங்களுக்கு பயணிக்கணும், புது உணவுகளை சாப்பிடணும், புது கலைகளை கத்துக்கணும். இதுதான் எல்லாருக்கும் பொதுவான வாழ்நாள் ஆசைகளா இருந்திருக்கு. பக்கெட் லிஸ்ட் மாதிரியே ஆன்டி பக்கெட் லிஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. தனக்கு இதெல்லாம் வாழ்நாள் ஆசை, இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு வச்சிருக்க மாதிரி சிலர் இதெல்லாமே என்னோட வாழ்நாள்ல நான் செஞ்சிடவே கூடாது அப்படின்னு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அததான் ஆன்டி பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய மக்கள் தங்களோட பக்கெட் லிஸ்ட மோட்டிவேட்டடா இருக்கிறதுக்காகவும் கவனத்தோட இருக்கிறதுக்காகவும் தான் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி தெளிவான இலக்கு வச்சுக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில தான் நினைச்ச விஷயங்களை அச்சீவ் பண்ணி முழுமையான வாழ்க்கையை அடைய முடியும்னு சொல்லப்படுது. இந்த பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கிற விஷயம் இப்போ செம்ம ஃபேமஸ் ஆனதுனால அதுக்கு பல ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இதனால மக்கள் நிறைய விஷயங்களை உருவாக்கி அதை மத்தவங்க கூட ஷேரும் பண்ணிக்க முடியும். நான் ரிசர்ச் பண்ணதுல சில பேரோட பக்கெட் லிஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை இப்போ உங்க கூட ஷேர் பண்றேன். தன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தம் பையனோட பக்கெட் லிஸ்ட கம்ப்ளீட் பண்ண ஜோடிகள் இன்டர்நெட்ல செம வைரல் ஆனாங்க. ஜென்னா கேசே அப்புறம் டேன் ஹாலி இவங்க தான் அந்த கப்பல். ஜென்னா 13 கர்ப்பமா இருக்கும்போது அவங்களோட குழந்தைக்கு ஒரு ரேரான பிறப்பு கோளாறு இருக்கு அப்படிங்கறது ஸ்கேன்ல தெரிய வருது. உடனே அந்த குழந்தைக்காக பிரெக்னன்சி டைம்லயே நிறைய பக்கெட் லிஸ்ட உருவாக்கி அதை நிறைவேற்றவும் செஞ்சிருக்காங்க. October 2014 ஷேன் மைக்கேல் ஹேலி அப்படிங்கிற குழந்தை பிறக்குறாங்க. அனன்செஃபாலி அப்படிங்கிற நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால பாதிக்கப்பட்டிருக்கு அந்த சின்ன குழந்தை. மூளை அப்புறம் மண்டோடல இருக்க ஒரு பகுதி காணாம போறதுனாலதான் இந்த நோய் உருவாகுது. எல்லாரும் அந்த குழந்தை ஷேனுக்காக ப்ரே பண்ணாங்க. ஆனா பிறந்து 4 தன்னோட அம்மாவுடைய கைகள்லயே அந்த குழந்தை இறந்துடுது. இது ஃபேஸ்புக்ல செம்ம வைரல் ஆகுது. அந்த கப்பல் பிளான் பண்ண பக்கெட் லிஸ்ட் படி டான் அப்புறம் ஜென்னா ரெண்டு பேரும் தன்னோட குழந்தையான ஷேனை பேஸ்பால் கேம்ஸுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, நியூயார்க் சிட்டிக்கு டூர் கூட்டிட்டு போயிருக்காங்க, பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. இதெல்லாமே ஃபேஸ்புக் பேஜ்ல ஷேர் பண்ணப்பட்டுச்சு. ஷேனுக்காக நிறைய ஆசீர்வாதங்களும் பிரார்த்தனைகளும் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்குமே லிட்டில் ஷேனோட வாழ்க்கைய கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அனன்செஃபாலிக்கான விழிப்புணர்வையும் கொடுத்துட்டே இருக்காங்க அந்த பெற்றோர்கள். அதே மாதிரி 2014 லாரன் ஃபர்ன் அப்படிங்கிற பொண்ணு சாகர நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு டாக் எடுத்துட்டு நிறைய விஷயங்கள் செய்யணும்னு பக்கெட் லிஸ்ட உருவாக்குறாங்க. அதே மாதிரியே போன் கேன்சரால பாதிக்கப்பட்ட கிசல் அப்படிங்கிற நாய அவங்க தத்தெடுத்து அதோட கடைசி காலங்களை சிறந்ததா ஆக்கியிருக்காங்க. பக்கெட் லிஸ்ட் அட்வென்ச்சரை உருவாக்கி பல இடங்களுக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க. சோ இதெல்லாமே வித்தியாசமான வாழ்நாள் ஆசைகள் தான். நமக்கும் கண்டிப்பா வாழ்நாள் ஆசைகள் இருக்கும். யோசிச்சு பாருங்க, வாழ்நாள் ஆசைகளே இல்லாம இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு நோக்கம் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. கின்னஸ் ரெக்கார்ட்ல நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேர் இடம் பிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பக்கெட் லிஸ்ட்டுக்கும் கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்த பேச்சாளரும் எழுத்தாளருமான ஜான் கார்டட் தான் அந்த கின்னஸ் ரெக்கார்டுக்கு சொந்தக்காரர். தன்னோட வாழ்க்கையில இதெல்லாம் அடையணும் அப்படின்னு ஜான் ஒரு 127 இலக்குகளை உருவாக்கி பக்கெட் லிஸ்டா போட்டு வச்சிருந்தாரு. அதுல 109 லிஸ்ட அடையவும் செஞ்சிருக்காரு. அந்த பக்கெட் லிஸ்ட்ல இருக்க சில விஷயங்கள், இந்த உலகத்துல இருக்க எல்லா நாடையும் விசிட் பண்ணணும், பெரிய பெரிய மலைகள்ல ஏறணும், அமேசான் ஆராயணும், எப்படி ஃபிளைட் ஓட்டுறதுன்னு கத்துக்கணும், இந்தியால யானை சவாரி செய்யணும், ஒலிம்பிக்ஸ்ல சேரணும், நார்த் போல் சவுத் போல் ரெண்டையும் விசிட் பண்ணணும், தான் செஞ்ச அட்வென்ச்சர்ஸ் பத்தி எல்லாம் புக் எழுதணும், குறைஞ்சது 3 மொழிகளையாச்சும் சரளமா பேசணும், இப்படி கிட்டத்தட்ட
127 பக்கெட் லிஸ்ட உருவாக்கி அதுல 109 விஷயங்களை அடைஞ்சிருக்காரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? கிட்டத்தட்ட 120 நாடுகள் விசிட் பண்ணிருக்காரு. அமேசான் ஆற தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஆராய்ஞ்சிருக்காரு. கிளிமஞ்சாரம் மலையில ஏறியிருக்காரு. தன்னோட எல்லா அட்வென்ச்சர்ஸையும் த சர்வைவர்ஸ் கிளப் அப்படிங்கிற புக்ல மொத்தமா பதிவு செஞ்சிருக்காரு. இவரோட இந்த பக்கெட் லிஸ்ட் பல மக்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்கு. அவங்க எல்லாரும் தனக்குன்னு ஒரு லிஸ்ட உருவாக்கி தான் நினைச்ச இலக்குகள் எல்லாம் முழு டிட்டர்மினேஷனோட அடைஞ்சிருக்காங்க. தெளிவான இலக்குகளை செட் பண்றது, அதை நோக்கி செயல்படுறது, இதெல்லாமே தான் வாழ்க்கைய அர்த்தமுள்ளதாகவும் முழுமையானதாகவும் மாத்தும்னு சொல்லிருக்காரு. இது எல்லாத்தையும் கேக்குறப்பவே நமக்குன்னு சில வாழ்நாள் ஆசைகளை உருவாக்கிக்கணும் அப்படின்னு தோணும். திடீர்னு வேலையை விட்டுட்டு வந்தவங்கிட்ட ஏண்டா வேலையை விட்ட அப்படின்னு கேட்டா, எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும், அதான் வேலையை விட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இப்படி வேலையை விட்டா சோத்துக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு நம்ம அவனை கிண்டல் பண்ணுவோம். ஆனா உண்மை என்னன்னா, அவன் தான் நம்மளை பார்த்து சிரிக்கணும். தான் பார்த்துட்டு இருந்த பிடிக்காத வேலையை விட்டுட்டு இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை தனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு வெளியில வந்திருக்கான். அது மட்டுமல்ல, தனக்கு பிடிக்காம ஒரு வேலையை செஞ்சா அதுல முழு ஈடுபாடு இருக்காதுன்னும் அவனுக்கு நல்லாவே தெரியும். சோ தான் வாழற வாழ்க்கைக்குன்னு வாழ்நாள் ஆசைகளா லிஸ்டா போட்டு வச்சு அதை அடையிறதே ஒரு இலக்கா வச்சுக்கணும். நிறைய பேரு போட்டு வச்சிருந்த பக்கெட் லிஸ்ட் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டு வேற என்ன லிஸ்ட் போடனே தெரியாம முடிச்சிட்டு இருப்பாங்க. சோ காலங்கள் போக போக புது வகையான பக்கெட் லிஸ்டுகளும் உருவாகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும், என்ன வேணும், எதை நீங்க ரொம்ப விரும்புறீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. அப்பவே உங்களுக்கான பக்கெட் லிஸ்ட்டை உங்களால உருவாக்கிக்க முடியும். பக்கெட் லிஸ்ட்ல என்ன வைக்கிறதுனே தெரியல அப்படின்னு குழம்பி போயிருக்கீங்கன்னா உங்களுக்காக சில ஐடியாஸ் கொடுக்குறேன். அட்வென்ச்சரஸா வேணும்னா குகையை ஆராயறது, சர்ஃபிங் பண்றது, நடுக்கடல்ல தனியா பயணிக்கிறது, பேராகிளைடிங் பண்றது, டால்பின் ஷார்க்ஸோட ஒன்னா நீச்சல் அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணலாம். இயற்கை வனவிலங்குகள் இந்த சம்பந்தமா வேணும் அப்படின்னா பெரிய யானையை குளிப்பாற்றுறது, வல்கனோ மலை ஏறுறது, கிராக்கடைலுக்கு சாப்பாடு கொடுக்கறது, ஜோனு பெய்யற மழைக்கு முத்தம் கொடுக்கறது, நட்சத்திரங்களுக்கு பேர் வைக்கிறது, குதிரை சவாரி செய்யறது, அக்வேரியம்ல நீந்துறது, கடல்ல நீந்துறது, ஒரு புழு பட்டாம்பூச்சியா மாறுறத கண்ணால பாக்குறது, ஒரே நாள்ல சூரிய உதயம் சூரிய மறைவு ரெண்டையும் பாக்குறது, இதெல்லாம் பண்ணலாம். இல்லப்பா, எனக்கு பிராக்டிக்கலா ஃப்ளோல போனாதான் பிடிக்கும் அப்படின்னா எல்லாரும் பொதுவா ஆசைப்படுற மாதிரி ஊர் சுத்துறது, சாப்பிடுறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறது, பழைய பிரிஞ்சு போன நண்பர்களை சந்திக்கிறது, ஸ்கூல் டீச்சர்ஸை மீட் பண்ணி பழைய மாதிரி அடி வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் பக்கெட் லிஸ்ட்டை உருவாக்கிக்கலாம். இப்ப நான் சொன்னது எல்லாமே சின்ன ஐடியாஸ் மட்டும்தான். ஆனா உங்களுக்குள்ள பதிஞ்சிருக்க உண்மையான ஆசைகளை ஆராய்ஞ்சாதான் உங்களால சிறந்த பக்கெட் லிஸ்ட்டை உருவாக்க முடியும். மொத்தத்துல பக்கெட் லிஸ்டோட முழுமையான ரகசியமே நமக்குன்னு சிறந்த இலக்கை நிர்ணயிக்கிறது, நம்ம பேஷனை ஃபாலோ பண்றது, நம்ம வாழ்க்கையை முழுமையா திருப்தியோட குறை இல்லாம வாழறது தான். சோ வாழ்நாள் ஆசைகளை உங்களுக்காக உருவாக்குங்க. அதை அடையறதையே உங்க நோக்கமாகவும் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையை கற்பனையும் தாண்டி சிறந்ததா மாத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். மறக்காம இதை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழைத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.